வணக்கம், இட்ஸ் மீ ஃபோர்ட் ரூத ஃபோர்ட். நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது பிரேக்கிங் பாயிண்ட் சீரீஸ். இன்னும் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா குவாண்டம் நம்பர்ஸ். இது என்ன குவாண்டம் நம்பர்ஸ்? நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரானோட அட்ரஸை ரீப்ரசன்ட் பண்ணக்கூடியது தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸ். நம்ம அட்ரஸை நம்ம எப்படி ரீப்ரசன்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு நாடு, நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த மாநிலம், மாநிலத்தில் வந்தாச்சு. மாநிலத்துக்கு வந்ததுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கப்புறம் எந்த டவுன் ஆர் எந்த வில்லேஜ், வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சுன்னா அடுத்த ஸ்ட்ரீட். இப்படி படிப்படியாக போகிற மாதிரி குவாண்டம் நம்பர்ஸ்லையும் சில ஸ்டெப்ஸ், ஒரு கொஞ்சம் செட் இருக்குது. அந்த செட்ஸ் என்ன ஏது அண்ட் இந்த குவாண்டம் நம்பர்ஸ்னால என்ன யூஸ், அதை பார்க்கலாம். லெட் ஸ்டார்ட் த பிரேக்கிங் பாயிண்ட் சீரீஸ். ஃபர்ஸ்ட், குவாண்டம் நம்பர்ஸ். இந்த குவாண்டம் நம்பர்ஸ்லேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனும் அதோட எனர்ஜி லெவலும் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அண்ட் அந் இதில் ஃபோர் டிஃப்ரெண்டான செட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், செகண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், தேர்ட் மேக்னடிக் குவாண்டம் நம்பர், ஃபோர்த் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த நாலு குவாண்டம் நம்பர்ஸும் உங்களுக்கு தெரியும்னா ஒரு எலக்ட்ரான் அதோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். நமக்கு நல்லா தெரியும், நியூக்ளியஸோட வெளியில் தான் ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குன்னு தெரியும். ஆனால் அது எங்கே சுற்றிட்டுருக்கு, எப்படி சுற்றிட்டுருக்கு, எவ்வளோ எனர்ஜியில் சுற்றிட்டுருக்கு, அது எல்லாமே இந்த நாலு செட்ஸ் தெரியும்னா நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன், பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர். இந்த பிரின்சிபிள் குவாண்டம் நம்பர் எதை சொல்லுதுன்னா, ஒரு எலக்ட்ரானோட எக்ஸாக்ட் எனர்ஜி லெவல்ஸை ரீப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் இதை நம்ம ஆர்பிட்னு சொல்லலாம். அண்ட் இதோட சிம்பாலிக் நொட்டேஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லலாம். இதை சம் பிளேசஸில் ஷெல்ஸ்னும் ரீப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்மளோட இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என், அதோட நம்பர்ஸ், அதோட எக்ஸாக்ட் வேல்யூஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து தொடங்கி போய்கிட்டே இருக்கும். நம்பர்ஸ் இன்ஃபினிட்டி வரையும் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போது என்னோடய வேல்யூ ஒன்றுன்னா அதை தான் நம்ம கே ஷெல்னு சொல்லுவோம். அண்ட் டூங்கிறது எல் ஷெல், அண்ட் த்ரீங்கிறது வந்து எம் ஷெல், அண்ட் ஃபோருங்கிறது வந்து என் ஷெல். இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ தெரியும்னா, ஒரு ஷெல்லில் எத்தனை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான் இந்த 2n² ஃபார்முலா. இந்த 2n² ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி எந்த ஷெல்லுக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண முடியுங்கிறத ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். இப்போது கேள்விக்கான நேரம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேள்வி என்னன்னா, இப்போது என்னோடய வேல்யூ 5, ஐ மீன் ஒரு ஷெல், அஞ்சாவது ஷெல், ஓகே, அஞ்சாவது ஷெல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை என்னால் ஃபில் பண்ண முடியும் பார்க்கலாம். இங்கே எத்தனை பேர் கரெக்டான ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னு லெட் சி யார் அந்த நாலேஜபிள் பர்சன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். எப்படி எனர்ஜி லெவல் இருக்கோ அந்த எனர்ஜி லெவல்குள்ளே போய் பார்க்கும்போது சப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். அந்த சப் எனர்ஜி லெவல்ஸை நம்ம சப் ஷெல்ஸ்னு சொல்லுவோம், சப் லெவல்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவோம். இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என் ஆர் ஷெல், அதை ஆர்பிட்னு சொல்லுவோம். இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்ஸ் ஆர் சப் லெவல்ஸ், இதை ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவோம். இதோட சிம்பாலிக் நொட்டேஷன் என்னென்னா எல். அண்ட் இந்த எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிலேருந்து டெரைவ் ஆகுறது தான். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபஸ்ட்டு வருதுன்னா செகண்ட் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இப்போ என் எண்ணுக்கு அடுத்து எல். ஸோ இப்போ என்னோடய வேல்யூ தெரியும்னா எல்லோட வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறது, 0லேருந்து என் மைனஸ் 1 அது வரைக்கும் பாசிபிள். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து 1. ஸோ ஒன்றுன்னா அதோட வேல்யூ எப்படி இருக்கும், எல்லோட வேல்யூ வந்து 0 மட்டும்தான் இருக்கும். ஏன், பிகாஸ் என் மைனஸ் 1 என்ன, 0 தானே. ஸோ அப்போது அந்த 0ங்கிற வேல்யூக்கு என்ன ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால். அண்ட் 2 பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஐ மீன் ஷெல் 2னா அதில் 2 சப் ஷெல்ஸ் இருக்கும். அது என்ன ஏது, எஸ் அண்ட் பி. எஸ்ங்கிறது வந்து 0 ரீப்ரசன்ட் பண்ணுது, பிங்கிறது வந்து 1 ரீப்ரசன்ட் பண்ணுது. எல்லோட வேல்யூ 1னா அது பி, அண்ட் என் எல்லோட வேல்யூ 2னா அது டி. இப்போ தேர்ட் ஷெல் எடுத்துட்டிங்கன்னா அதில் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஃபோர்த் ஷெல் எடுத்துட்டிங்கன்னா அதில் 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இப்போது எஸ்ங்கிறது வந்து 0, எஸ்ஸோட எல் வேல்யூ வந்து 0, பியோட எல் வேல்யூ வந்து 1, அண்ட் டியோட எல் வேல்யூ வந்து 2, அண்ட் எஃபோட எல் வேல்யூ வந்து 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். இப்போ எனர்ஜி லெவல் தெரிஞ்சிருச்சு, சப் எனர்ஜி லெவல்ஸும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு நியூக்ளியஸை எந்த சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருக்கு, இதை தான் நம்ம இங்கிலீஷில் ஓரியன்டேஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தை எடுத்துக்கலாம். நம்ம எர்த் சூரியனை சுற்றுது,
எந்த பாத்தில் சுற்றும், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாத்வேல சுற்றுதுன்னு வச்சுப்போம். அதே எக்ஸாக்ட் பாத்வேல தான் மற்ற பிளானட்ஸும் சுற்றுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு சுற்றுவட்ட பாதையை யூஸ் பண்ணும் இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்போ நான் சிம்பாலிக்காக சொல்ல போயிடுச்சுன்னா, ஒரு எலக்ட்ரான் இப்படி இந்த ஒரு ஓரியன்டேஷனில் இந்த ஒரு ஆக்சஸில் சுற்றுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆக்சஸில் சுற்றுது. இப்போது இன்னொரு எலக்ட்ரான் வந்து இந்த ஆக்சஸில் சுற்றுது. இப்போ இந்த ரெண்டு ஓரியன்டேஷனும் சேமா, ரெண்டு ஓரியன்டேஷனும் டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன்ஸில் இருக்குது. ஒன்று எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அந்த மாதிரி இருக்குது, இன்னொன்று ஒய் இசட் ஆக்சஸில் இருக்குது. ஸோ இந்த ஆக்சஸ், இந்த ஓரியன்டேஷன், இதை தான், இதை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் என்னென்னா இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். இதை வந்து எல் எம் இல்லைனா எம்னு கூட ரீப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஓரியன்டேஷன் ஆஃப் அன் ஆர்பிட். இப்போ எல்லோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், அசிமுத்தூர் குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ தெரியும்னா அதுலேருந்து எம்மோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. என்னென்னா மைனஸ் எல் டு ப்ளஸ் எல், அவ்வளோதான். இப்போது எம்மோட வேல்யூ வந்து லைக் எல்லோட வேல்யூ, அசிமுத்தூர் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னா ப்ளஸ் ஒன்னுலேருந்து தொடங்கி மைனஸ் ஒன்று வரைக்கும் போகும். சிம்பிளாக சொல்ல போயிடுச்சுன்னா மைனஸ் ஒன், ஜீரோ, ப்ளஸ் ஒன். ஓகே, இதுதான் நம்மளோட மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். இப்போ அதே மாதிரி இப்போ எல்லோட வேல்யூ வந்து டூன்னு எடுத்துக்கிறீங்க, அசிமுத்தூர் குவாண்டம் நம்பரோட வேல்யூ வந்து டூ ஆகுதுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் எத்தனை இருக்கும்னா மைனஸ் டூலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்கும். ஸோ மைனஸ் டூ, மைனஸ் ஒன், ஜீரோ, ப்ளஸ் ஒன், ப்ளஸ் டூ. ஸோ ஃபைவ் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் அங்கே பாசிபிள். சரி, மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ் முடிஞ்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ் வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா, எப்படி நம்ம பூமி சூரியனை சுற்றிக்கிட்டே தன்னைத்தானே சுற்றுதான், அந்த தன்னைத்தானே சுற்றுறது தான் இந்த ஸ்பின்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுற்றும், அட் த சேம் டைம் தன்னைத்தானே சுற்றும், அந்த தன்னைத்தானே சுற்றுறது தான் வந்து ஸ்பின் ஆர் செல்ஃப் ரொட்டேஷன் சொல்லும். அந்த செல்ஃப் ரொட்டேஷனை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேர்ம் தான் இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். எப்படி இப்போது ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஹாஃப் அண்ட் மைனஸ் ஹாஃப்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. அந்த ரெண்டு பாசிபிலிட்டி என்னென்னா, ஒரு எலக்ட்ரான் தன்னைத்தானே கிளாக்வைஸில் சுற்றலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றலாம். இப்போ கிளாக்வைஸில் சுற்றுறத நம்ம ப்ளஸ் ஹாஃப்னு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். இதை நம்ம எழுதும்போது அப் ஆரோவில் ரீப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேஷனை நம்ம மைனஸ் ஹாஃப்னு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஆஃப்டர் தட் டவுன் ஆரோவில் நம்ம ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தூர் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பரை நம்ம எம்எஸ்னு ரீப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த நாலு விஷயமே நமக்கு தெரிகிற பட்சத்தில் நம்மளால் எக்ஸாக்டாக ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆட்டமில் எங்கே எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். இன்னும் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் வேணும்னா இதான இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ங்கிற சாப்டரோட ஒன் ஷார்ட் சீரீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் அங்கே போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இது ரிலேட்டடான நீட் ப்ராப்ளம்ஸையும் அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், கோ த்ரூ தட் செஷன் அண்ட் கெட் அ கிளியர் கட் ஐடியா அபவுட் குவாண்டம் நம்பர். தென் சி யூ அகெயின், சி யூ ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.